ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஹெல்தி குக்கிங் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மொறுமொறு கோதுமை மாவு பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நீல வாக்கில் நறுக்கின ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா உதிர்த்துக்கலாங்க. இந்த பக்கோடா பார்த்திங்கன்னா காஃபி இல்லை டீ, கருப்பட்டி காஃபி, கொத்தமல்லி காஃபி இந்த மாதிரி வச்சுட்டு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் டைமில் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாமே நல்லா உதிர்த்துடுத்தாச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நல்லா பொடியாக நறுக்கினது, பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது. இஞ்சி பார்த்திங்கன்னா நீங்கள் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். நான் துருவி எடுத்துருக்கேன். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு, காரத்துக்கேற்ப தனி மிளகாய்த்தூள். நான் சோம்பு சேர்க்கலங்க. உங்களுக்கு சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சோம்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு சேர்க்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்துக்கு, அதாவது ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்துக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்குறேன். இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பக்கோடா போடும்போது வெறும் வெங்காயமாக தெரியுது அப்படின்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. அதை நீங்கள் போட்டு பார்த்துட்டு இல்லை மாவை கலந்து பார்த்துட்டு கூட நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஆனால் ரெண்டு வெங்காயத்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக சூடு பண்ணி வச்சுருக்க எண்ணெயை நான் சேர்த்துக்கிறேங்க. அப்போ தான் பக்கோடா வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும். அதாவது ஒரு குட்டி குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இப்போ மாவு பிசைஞ்சு, அதாவது மாவு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். பிசையும் போதே உங்களுக்கு தெரியும் வெங்காயம் தான் அதிகமாக தெரியணுங்க. மாவு வந்து ஜஸ்ட் ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பக்கோடா நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. அதாவது மாவு வெங்காயம் எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கோம். அந்த எண்ணெயில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி பக்கோடா மாதிரி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், அப்படியே லைட்டாக திருப்பி விடுங்க. கொஞ்சம் நல்லா கலர் மாறுங்க. வெங்காயம் எல்லாமே நல்லா கலர் மாறி வரும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஈஸியாக எப்படி மொறுமொறு கோதுமை மாவு வெங்காய பக்கோடா செய்யலான்னு பார்த்தாச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.